Gadget Zone, presented by Supreme Mobile. தமிழகத்தின் தலை சிறந்த சுப்ரீம் மொபைல்ஸ் இப்பொழுது சென்னையில் மேற்கு தாம்பரம் நேஷனல் தியேட்டர் எதிரிலும் வேளச்சேரி சரவணா ஸ்டோர்ஸ் எதிரிலும் மற்றும் பழைய வண்ணாரப்பேட்டை பாண்டியன் தியேட்டர் பஸ் ஸ்டாப் அருகில் 1 லட்சம் வரை உடனடி கடன் வசதி. சுப்ரீம் மொபைல்ஸ், மொபைல், டேப்லெட், லேப்டாப், ஸ்மார்ட் டிவிஸ் அண்ட் கேட்ஜெட்ஸ். வணக்கம் மக்களே, இது சுப்ரீம் மொபைல்ஸ் பிரசன்ஸ் கேட்ஜெட் ஜோன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Vivo V20 ப்ரோவோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை பற்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் Vivo V20 ப்ரோவோட பாக்ஸு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்டிங் லோகோ வச்சுருக்காங்க, அண்ட் 5G அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா V20 ப்ரோ அது இருக்குது, அண்ட் Vivo மேக் இன் இந்தியா அதன்படி இந்த ஃபோனை பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்கில் பார்த்தோம்னா இந்த ப்ராடக்டோட ஸ்பெக் ஹைலைட் கொடுத்துருக்காங்க, அண்ட் இது வந்து சன்செட் மெலடி கலர் வேரியண்ட். இதோட மெமரி பார்த்தீங்கன்னா 8GB அண்ட் 128 வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ இதோட சார் வேல்யூ பார்த்தோம்னா ஹெட்டு வந்து 1.183 அண்ட் பாடி பார்த்தீங்கன்னா 0.725. வாங்க இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணுங்க. ஒரு கிட் இருக்கு, அந்த கிட்ல என்னென்ன இருக்கு, ஒரு டிபியு கேஸ் இருக்கு, சிம் எடிட்டர் டூல் பிளஸ் பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சிம் எப்படி இன்ஜெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு கைடு கொடுத்துருக்காங்க, அண்ட் டைப் ஏ டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. வேற எதுவும் இல்லை இந்த கிட்ல. அண்டு நம்மளோட ஃபோன் இது சைடில் வச்சுட்டு வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபாஸ்ட் சார்ஜர் 2.0 கொடுத்துருக்காங்க. இது தான் நம்மளோட 33 வாட் சார்ஜர். டைப் சி டூ ஹெட்ஃபோன் ஜாக்கு ஒரு கன்வெர்ட்ரு கொடுத்துருக்காங்க. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக், 3.5mm ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஐஃபோனோட ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபோனை வந்து அன்ட்ராப் பண்ணுவோம். வாவ், இதுதான் சன்செட் மெலடி. ஸோ பின்னாடி வந்து விவோ 5G அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டிசைன் அண்ட் ஓவர் வியூ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அப்படியே லைட்டாக பூட் பண்ணிடலாம். இது பூட் ஆகிற டைமில் அப்படியே நம்ம ஓவர் வியூ பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் 2 டுவல் கேமரா வச்சுருக்காங்க, அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் வாக்கர்ஸ் இருக்குது, பவர் பட்டன் இருக்குது. அப்படியே பாட்டமில் பார்த்தோன்னா ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, அண்ட் டைப் சி போர்ட் இருக்குது, ஒரு சிம் எஜெக்டர் இருக்குது, அண்டு மைக் இருக்குது. டாப்பில் பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சிலிங் இருக்குது, அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா மேட் கிளாஸ் இருக்குது. ஸோ இது மேலே வந்து ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ பிக்கப் ஆகலை, லைட்டாக ஒரு பிக்கப் ஆகுது, ஆனால் அது அந்தளவுக்கு அது விசிபிளாக தெரியல. அது சைடில் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்லா இருக்குது லுக்கு. சிம் எஜெக்டர் டூல் எடுக்கிறோம், இதுதான் சிம் எஜெக்டர் டூல். சிம் எஜெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த சிம் ட்ரே. இது வந்து ஒரு டியூல் சிம் ஸ்லாட்டு, இதில் 2 சிம் தான் போட முடியும், அது ஒரு 2 நானோ சிம். ஸோ இது ஒரு ஹைப்ரிட் ஸ்லாட் கிடையாது. இப்படி தான் போடணும், இப்படி ஒன்று போடலாம், அதே மாதிரி இந்த சைடு ஒன்று போடலாம். ஸோ 2 சிம் ஸ்லாட் இது. ஸோ இந்த ஸ்லாட்டில் வந்து 2 சிம்மும் வந்து 5G சப்போர்ட் பண்ணுறது. இது வந்து டியூல் சிம் ஸ்லாட். ஸோ இப்போ நான் பூட் பண்ணி உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்துட்ட பிறகு நான் கொஞ்சம் ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணேன். அது தவிர்த்து ப்ரீ இன்ஸ்டால்டாக நிறைய ஆப்ஸ்லாம் இதுலேயே இருக்குது. டெய்லி அண்ட்டு ஹாட் ஆப்ஸ், அது வந்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணோம் என்னென்ன ஆப் நீ இன்ஸ்டால் பண்ணலாம் நம்ம ஃபோனில் அப்படின்ட்டு. ஹாட் கேம்ஸ் அதுவும் இதே மாதிரி சஜஷன் கொடுக்கும் நமக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதிலே இருக்குது. ஃபோன்பே அதெல்லாம் ப்ரீ இன்ஸ்டாலே இதுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. ஸ்னாப் சாட், ஸ்பாட்டிஃபை, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ப்ரீ இன்ஸ்டாலாக இருந்துச்சு. நான் இன்ஸ்டால் பண்ணது வந்து ப்ரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸு, அப்புறம் ஃப்ளிப்போர்டு, ஃபீட்லி, இதெல்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணது. ஆஸ்பால்ட் 9 கேம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக நான் வந்து இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இது வந்து 6.44 inches ஃபுல் HD ப்ளஸ் ஆம்லெட் டிஸ்பிளே, அண்ட் இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்த்தோன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது.
அண்ட் இது வந்து ஒரு நார்த் டிஸ்பிளே தான். அண்ட் இது ப்ரொடக்ஷனுக்காக கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் HDR10 சப்போர்ட் இருக்குது. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட. ஓகே, நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே ரெஸ்பான்ஸ் ஆகுது. இப்போ என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ டிஸ்பிளே பார்த்தோன்னா இது வந்து ஃபுல் HD ப்ளஸ் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்கறனால ஸோ இதில் வந்து கலர் அண்ட் பிளாக் லெவல் வந்து நல்லாவே ரிச்சாக இருக்குது. ஆனால் வந்து நான் ஜூம் பண்ணும்போது இந்த நாஜ் மட்டும் என்னை லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளேயில் டார்க் சீன்ஸ் கூட நல்லாவே டீட்டெயிலாக இருக்குது. ஸோ ஹார்ட்வேர் பார்த்தோம்னா இது வந்து ஸ்னாப் ட்ராகன் 765G 2.4 GHz ப்ராசஸர். இது வந்து ஒரு 7nm ஆக்டோகோர் சிப் செட்டு இதில் இருக்குது. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக அட்ரினோ 620 GPU வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க, 8GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜோட. அண்ட் இதில் சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்குது, ஒரு டியூல் சிம் ஸ்லாட்டும் இருக்குது. ஸ்னாப் ட்ராகன் 765G அட்ரினோ 620 GPU சப்போர்ட் பண்ணுறதுனால ஹை செட்டிங்ஸில் கூட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக ஒர்க் ஆகுது, எந்த வித லேக்கும் இல்லாமல். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பின்னாடி மூணு கேமரா கொடுத்துருக்காங்க. 64 MP வித் அப்பச்சர் ஆஃப் 1.9 இருக்குது. அண்ட் 8 MP அல்ட்ரா ஒயிட் கேமரா. இதோட ஃபீல்ட் ஆஃப் வியூ பார்த்தோன்னா 128 degrees வரைக்கும் போகும். அண்ட் இதோட அப்பச்சர் ரேட் பார்த்தோன்னா 2.2 அப்பச்சர் ரேட்டில். அண்ட் இதுலேயே நம்ம வந்து மேக்ரோவாகவே யூஸ் பண்ணலாம் அந்த 8 MP கேமராவை. அண்ட் இன்னொரு லென்ஸ் பார்த்தோன்னா 2 MP மோனோகிராம் லென்ஸு. இதோட அப்பச்சர் ரேட் பார்த்தோன்னா 2.4 வரைக்கும் போகும். ஸோ ஃப்ரண்டில் பார்த்தோன்னா ரெண்டு கேமரா இருக்குது. ஒன்று வந்து 44 MP, அதோட அப்பச்சர் ரேட் பார்த்தோன்னா 2. அது கூடவே வந்து ஐ ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்குது. அண்டு இன்னொரு கேமரா என்னதுன்னா 8 MP அல்ட்ரா ஒயிட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதோட அப்பச்சர் ரேட் பார்த்தோன்னா 2.4. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பாருங்கள். ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்திலையும் வந்து 4K 60 frames per second வரைக்கும் நம்ம எடுக்கலாம். அண்ட் இது கூடவே EIS கொடுத்துருக்காங்க. இதோட வீடியோ சாம்பிளிங்ஸ் பாருங்கள். அண்ட் V20 இருந்த மாதிரி இதுலேயும் வந்து நம்ம சூப்பர் நைட் மோட் ரெண்டு கேமராலையும் எடுக்கலாம். அண்ட் ஸ்லோமோ செல்ஃபி வீடியோ எடுக்கலாம். அண்ட் ஸ்டெடி ஃபேஸ் செல்ஃபி வீடியோ எடுக்கலாம். அண்ட் மோஷன் ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் பார்த்தோன்னா ஆண்ட்ராய்ட் 10 தான் கொடுத்துருக்காங்க. ஃபன் டச் 11 மேலே இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓடிஎம் மூலமாக இது ஆண்ட்ராய்ட் 11 வந்து அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இது கூடவே. ஸோ கனெக்டிவிட்டி பார்த்தோன்னா டியூல் நோட் 5G இருக்குது. அண்ட் வைஃபை 5 இருக்குது. அண்ட் ப்ளூடூத் 5.1 கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பேட்டரி பார்த்தோன்னா 4000 mAh சப்போர்ட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்காக 33W சார்ஜர் வந்து நம்ம பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 29,990 rupees. ஸோ V20 V20 Pro போகும்போது ப்ரோ மோடில் வந்து நிறையவே இன்க்ரீஸ் ஆகும்னு நினச்சோம். ஆனால் நிறைய மைனஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆன விஷயம் என்னதுன்னா பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் அண்ட் கேமரா இது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே டியூல் சிம்மு வந்து 5G தான் ரன் ஆகும். ஸோ மைனஸ்ன்னு பார்த்தோன்னா நாஜ் இவங்க வந்து பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து டியூல் கேமரா போகிறனால வந்து இவங்க நாட்ச் போயிருக்காங்க. 110-115 GB தான் நம்மளால் யூஸே பண்ண முடியும். இது நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறவராக இருக்கட்டும், நீங்கள் மூவி ஸ்டோரேஜ் பண்ணி யூஸ் பண்ணுறவராக இருக்கட்டும், அவங்க வந்து இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க மெமரி இஷ்யூஸில். ஸோ நாலாவது பார்த்தோன்னா ஹெட்ஃபோன்ஸ் ஜாக்கை வந்து இவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க, அதுவும் எதுக்குன்னு தெரியல. ஸோ அஞ்சாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸில் நம்ம வந்து ஆண்ட்ராய்டு 10 தான் இருக்கும் இதுக்குள்ளே. நீங்கள் விவோ V20 பார்த்தீங்கன்னா அதுவே வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸில் ஆண்ட்ராய்டு 11 இருக்கும். ஆனால் இதில் வந்து 10 தான் கொடுத்துருக்காங்க. இது பெரிய ட்ராபேக் மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதெல்லாம் தான் இந்த ப்ரோ மாடலோட ப்ளஸ் அண்ட் மைனஸ். மைனஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது என்னை கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது வந்து விவோ V20 Pro அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ ஏதாவது நாங்கள் மிஸ் பண்ணிட்டோன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பிளாக்ஷிப் கோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டுங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது சுப்ரீம் மொபைல்ஸ் ப்ரெசன்ஸ் கேட்ஜெட் ஜோன். அடுத்த வாரம் வேறு ஒரு கேட்ஜெட்டோடு உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம்.